நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் அந்த பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சேனல் டுடே ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் தமிழ். நான் உங்கள் நண்பன் ராஜ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரீன் பின்னிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம மொபைல்லே இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துகிட்டே இருங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டின் இருக்குது பார்த்தீங்க, செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. நான் இதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு இப்படி ஆஃப் ஆகி தான் இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன யூஸ்ன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் மினிமைஸ் பண்ணி அப்ளிகேஷன்லாம் இந்த மினிமைஸில் இங்கே சைடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை தள்ளி விட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த யூடியூப்னு இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப்பில் இந்த பின்னிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னிங்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதேன்னு ஸ்க்ரீன் பின்னிங் லாக்ஸ் டிஸ்பிளே இன் சிங்கிள் வியூ, அதாவது இந்த டிஸ்பிளேவை இந்த ஒன்று மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்கு அதை நீங்கள் எப்படி பேக் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கீழே கொடுத்துருவாங்க. டூ அன்பின்னிங் டச் அண்ட் ஹோல்டு பேக் ஃபார் 2 செகண்ட் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த பேக் பட்டனை நீங்கள் 2 செகண்ட் ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த ஸ்க்ரீன் வந்து அன்லாக் அன்பின்னிங் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன், பாருங்கள் இப்போ ஸ்க்ரீன் பின்னிங் வந்துருச்சு. நான் இதை வந்து பேக் பண்ணி பார்க்குறேன். பேக் பண்ணால் டு அன்பின் தி ஸ்க்ரீன் டச் அண்ட் ஹோல்ட் பேக் ஃபார் 2 செகண்ட் அப்படின்னு வருது. நீங்கள் நம்ம பேக் பண்ணி வச்சிங்கன்னா தான், ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் இப்படி லாக் ஆயிரும். லாக் ஆனது என்ன ஆகுனா, இந்த மாதிரி உங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பேட்டர்ன் இந்த மாதிரி வரும். சும்மா நீங்கள் பேட்டர்ன் போடாமல் நார்மல் லாக்கில் வச்சுருந்தீங்கன்னா சும்மா இப்படி சும்மா மேலே தள்ளி விட்டு லாக் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நான் பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இதனால் என்ன யூஸ்னால், ஏதாச்சும் ஒரு குழந்தைங்க வந்து உங்கள் மொபைலில் கேம் ஆட கேட்குறாங்கன்னா அவங்க திடீர்னு ஹோம் பட்டனை தொட்டுருவாங்க, இல்லைனா சைட் பட்டனை தொட்டுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து பேக் ஆயிரும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இல்லைனா அவங்க கேலரிக்குள்ளே போய் அவங்க பேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேலரிக்குள்ளே போய் ஏதாச்சும் ஃபோட்டோ முக்கியமான ஏதாச்சும் சாங் வீடியோ சாங் இந்த மாதிரி தான் வச்சுருப்பீங்க, அதெல்லாமே அழிச்சிட்டாங்கன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பின்னிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ முடிஞ்சதுன்னு ஸ்க்ரீனில் 2 வீடியோ வரும். அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.